ததை மைகள் செய்யெனும் தம் அடியார்கோ. பொறுக்கும் தகைமை புதியது அன்றே புது நெஞ்சையுண்டு. கருக்கும் திருமிடற்றான் இடப்பாகம் கலந்த பொன்னே. மறுக்கும் தகைமைகள் செய்யினும் யான் உன்னை வாழ்த்துவனே. என் அன்னையே, அபிராமி தாயே, விஷத்தை உண்டவனும் அதனால் கருத்திருக்கும் கழுத்தை உடையவனுமாகிய சிவபெருமானின் இடப்பாகத்தில் அமர்ந்தவளே, சிறியோர்கள் செய்யக்கூடாத செயல்களை செய்துவிடுவர். அறிவில் சிறந்த ஞானிகள் அதை பொறுத்து அருளியதும் உண்டு. இது ஒன்றும் புதுமையல்ல. பொன் போன்றவளே, நான் தகாத வழியில் சென்றாலும் அது உனக்கே வெறுப்பாக இருந்தாலும் மீண்டும் மீண்டும் உன்னையே நான் சரணடைவேன் அம்மா. அத்துடன் மேலும் வாழ்த்தி வழிபடுவேன் நான். வாழும்படி ஒன்று கண்டு கொண்டே மனத்தே ஒருவர் வீழும்படி என்று வீழும்படி வேலை நிலமேழும் பருவரை எட்டும் எட்டாமல் இரவு பட சோழும் சுடர்க்கு நடுவே என் அன்னையே, அபிராமி தாயே, நீ கடல்களுக்கும் ஏழு உலகங்களுக்கும் அப்பாற்பட்டவர். உயர்ந்த மலைகள் எட்டி நிற்கும் அரிதில் எட்டாதவர். மேலாக உள்ள இரவையும் பகலையும் செய்யும் சந்திர சூரியர்க்கு இடையே நின்று சுடர் விட்டு பிரகாசிக்கின்றவளும் ஆவாயினி.